நான் சலாவுதீன், சார்ட்டர் அக்கௌண்டன்ட். 25 இயர்ஸாக சிங்கப்பூரில் இருக்கேன். மியூசிக்கில் ரொம்ப ஆர்வம். எங்கள் அப்பாவும் ஒரு சிங்கர் தான், தபால பிளேயர். சிங்கப்பூர் ரேடியோலாம் பாடியிருக்காரு, இங்கே உள்ள கச்சேரிலாம் பண்ணியிருக்காரு. நாங்கள் மியூசிக் நிறையா கேட்போம். மியூசிக் ஆல்பம் பண்ணிகிட்ருக்கோம், டிவோஷன் ஆல்பம் பண்ணிகிட்ருக்கோம். சுவாமிநாதன் எனக்கு முதல் அறிமுகமானது ஸ்மீல் மூலமாக தான். நான் ஸ்மீலில் கேட்ட முதல் பாட்டு சுவாமிநாதனும் பைரவியும் பாடிட்டு இருந்த சுந்தரிங்கியும் சுந்தர ஞானங்கிற பாட்டு தான். ரொம்ப நல்லா பாட்டிருந்தாங்க, கெட்டப்பெல்லாம் நல்லா போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பப்போ அவர் பாட்டு ஸ்மீலில் கேட்பேன். நல்லா பாடுவார், நல்லா டேலண்ட் உள்ள ஆள். அப்போ தான் அவர் பார்க்கணுன்ற ஒரு விருப்பம் வந்தது. அப்போ தான் என் ஃப்ரெண்டு ரமேஷ் துரைசாமி சொன்னப்போ அவர் தான் அறிமுகப்படுத்தி விட்டாங்க. அவர் முதல்ல மீட் பண்ணது ராமானுஜம் வட்டி பார்க்கலாம் மீட் பண்ணேன். நான் அவர் எப்படி இருப்பான்னு ஒரு கற்பனை வச்சுருந்தேன். ஆனால் அவர் வந்து இறங்கினது ஜீன்ஸு டிஷர்ட் போட்டு காரில் வந்து பந்தாக இறங்கினாரு. நான் கற்பனை பண்ணி வச்சதுக்கு அவர் நேரில் பார்க்கறதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அப்போ தான் சொல்லிட்டு இருந்தார், மத்தியானம் வந்து 1:30 மணிக்கு இறங்கினார். அவங்க போகிறீங்க இடத்துக்கு என்னுடைய கிளைண்ட்லாம் யூகே கிளைண்ட்ஸு, நான் 2:00 தான் ஆரம்பிப்பேன்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ டீ குடிச்சு பேசிக்கிட்டு இருந்தோம். ஃபஸ்ட் மீட்டிங்கில் ரொம்ப ஜோவியில் பழக ஆரம்பிச்சிட்டாரு, நாட்டு ஃபின்லேண்ட் டைப்பு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பேசிட்டு நான் வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபோனில் பேசிகிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் அவர் டிவோஷன் ஆல்பம் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு ஆல்பம் அவரை வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு இருப்போம். நான் சொன்னப்போ அவரும் பைரவியும் சேர்ந்து ஒரு ஆல்பத்தில் பண்ணாங்க, ஆனந்த தாண்டம் ஒரு ஆல்பத்தில் பண்ணாங்க. அந்த ஆல்பம் நல்லா வந்துருச்சு. சிங்கப்பூரில் தான் லான்ச் பண்ணோம். லான்ச் கூட அவரும் ஒய்ஃப் வந்திருந்தாங்க. இங்கே வந்து வீட்டெலாம் வந்து ஃபேமிலி டு ஃபேமிலி ஒரு பாண்டிகை இருந்துச்சு. இப்போ நான் சென்னை போனேன், அவரை பார்ப்பேன், வீட்டுக்கு தான் போவேன். அவங்க ஒய்ஃபு பேரண்ட்ஸ் எல்லாம் நல்லா பழகிட்டோம். ரொம்ப அவரோட ப்ளஸ் என்னன்னா, அவர் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துக்கு காலையில் போய் வச்சுருப்பார். ஜோக் அடிச்சுக்கிட்டு ஜாலியாக வச்சுட்டு விட்டு பசங்க நல்ல ஃப்ரெண்டு, நல்ல ஒரு வெரி நல்லா பழகக்கூடியதே ரொம்ப நல்லா ஆள். இப்போ பானு சொன்னாங்க அவருக்கு ஸ்மூல் அவார்டு கொடுக்குறா, ஸ்மூல் ரைசிங் ஸ்டார் அவார்டு கொடுக்குறா போகிறா சொல்லி சொன்னாங்க. வாழ்த்துக்கள். அவர் மேன்மேலும் வளர்ந்து இன்னும் பல அவார்டு வாங்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்து.